ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சென்னை கிருகம்பாக்கத்து பக்கத்தில் இருக்கிற தண்டலம் பகுதியில் ஒரு ரீசேல் 2BHK வீடு தான் பார்க்க வந்திருக்கோம். இந்த வீடோட சைஸ் வந்து 1200 ஸ்கொயர் ஃபீட்டில், பில்டப் 800 ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டப்பட்டிருக்கு. இந்த வீடு வந்து ஒரு 24 ஃபீட் ரோடில் அமைஞ்சிருக்குங்க. இப்போ இந்த வீட்டுக்குள்ளே இருக்கிற அந்த ஏரியாவை பார்க்குறோம். இந்த 2 ஃபீட்டில் ஒரு செட்பேக் விட்டுருக்காங்க. ஒரு கார் நிறுத்துகிற அளவுக்கு ஒரு கார் பார்க்கிங் ஸ்பேஸ் இங்கே பார்க்குறோம். இது மாடிக்கு போகிற வழி, நம்ம அப்புறம் அதை பார்க்கலாம். வாங்க இப்போ லிவிங் ரூமை போய் பார்க்கலாம். இது இந்த வீட்டோட ஒரு ஸ்பேஷியஸான ஒரு ஹால் ரூம். ஒரு 5 சீட்டட் சோஃபா போடுற அளவுக்கும் அழகான ஒரு லிவிங் ரூம். இங்கேயே வந்து உங்களுக்கு டைனிங் ப்ளஸ் ஒரு சின்னதாக ஒரு பூஜா ரூம் செட் பண்ணியிருக்காங்க. இப்போ இடம் வேஸ்ட் ஆகாத அளவுக்கு ஹால் வந்து ரொம்பவே பெருசாக இருக்குது. வாங்க ஒரு ரூமாக போய் பார்த்துடலாம். இது இந்த ப்ராப்பர்ட்டியோட ஃபஸ்ட் பெட்ரூம். ஸோ இந்த வீட்டில் ஒரு இது என்னென்னா, உங்களுக்கு ரெண்டு பெட்ரூம்லுமே அட்டாச்சோடு கொடுத்துருக்காங்க. ஸோ விச் மீன்ஸ் போத் பெட்ரூம்ஸ் ஆர் மாஸ்டர் பெட்ரூம்ஸ். ஸோ வெல் க்ளீன் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. இங்கே வித் திங்ஸோடு நீங்கள் பார்க்குறதுனால உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி இருக்கும். அதாவது புது வீட்டில் வந்து உங்களுக்கு காலியாக இருக்கும்பொழுது திங்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்றது ஒரு ஐடியா இருக்காது. பட் இந்த வீடு பொறுத்த மட்டும் வித் திங்ஸோடு நம்ம வீடியோகிராஃப் எடுக்கிறதுனால ஸோ நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக திங்க் பண்ணலாம் இந்த வீட்டில் எந்த அளவுக்கு என்னென்ன ஸ்பேஸ் இருக்குது, எப்படி யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு. ஸோ இது ஒரு ரெண்டாவது பெட்ரூம். ஸோ டைல் செலெக்ஷன்ஸ்லாம் வந்துட்டு அப்போவே நல்லா செலக்ட் பண்ணியிருக்காங்க. இது ஒரு நியர்லி ஒரு 7 இயர்ஸ் ஓல்டு பில்டிங். இந்த ப்ராப்பர்ட்டியோட ஓனர் வந்துட்டு ஃபாரின் போய் செட்டில் ஆகிறதுனால இந்த ப்ராப்பர்ட்டி சேல் பண்ணுறாங்க. ஸோ உங்களுக்கே தெரியும் கிருகம்பாக்கம் அந்த சரௌண்டிங் தண்டரம்லாம் எவ்வளோ பீக்கில் போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இது ஒரு கிச்சன், ஒரு நல்ல நீட்டான கிச்சன், ஸ்பேஷியஸாக ஒரு கிச்சன். நீங்களே பார்க்கலாம் எவ்வளோ திங்ஸ் அங்கே வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு. இப்போ இந்த வீட்டை இந்த சரௌண்டிங்கில் வீடு பார்க்குறவங்க வந்துட்டு இந்த வீடை நம்ம நீங்கள் வாங்கும் பட்சத்தில் ஒரு இன்டீரியர் மாதிரி நீங்கள் பண்ணிக்கிட்டிங்கன்னா இது இன்னும் நல்லா பியூட்டிஃபுல்லாக இதை மாற்ற முடியும். இது நம்ம வீட்டோட பேக் சைட் ஸ்பேஸ், ஒரு நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு இடம். இவங்க சிம்பிளாக ஒரு சின்ன கார்டன் துணி துவைக்கிற மாதிரிலாம் இங்கே செட் பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ புது வீடுங்களில் நிறைய இடங்கள் இந்த மாதிரி செட் பேக் வந்து நம்ம பார்க்க முடியாது. ஸோ இது 7 இயர்ஸ் பிஃபோர்ன்றதுனால இவங்க அழகாக பின்னாடி ஸ்பேஸ் விட்டுட்டு வீடு கட்டியிருக்காங்க. நிறைய வீடுங்களில் லிவிங் ரூம் கொஞ்சம் சின்னதாக இருக்கும். இது வந்து ரொம்ப ஸ்பேஷியஸான ஒரு லிவிங் ரூம். வாங்க நம்ம மாடிக்கு போய் பார்க்கலாம். ஸ்டேர்கேஸ் கீழே கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்குது, நீங்கள் அதை வந்து உங்களோட ஸ்டோர் ரூம் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம டெரஸ் வியூ பார்க்குறோம். இது சரௌண்டட் பை வீடுங்களை நீங்கள் பார்க்கலாம். இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு நல்ல லொக்கேஷனில் அமைஞ்சிருக்கு. டெரஸே ரொம்ப பெரிய டெரஸ் ஆக்சுவலி. இந்த டெரஸ்லேருந்து உங்களுக்கு பின்னாடி பார்க்குறேன் பாருங்கள். இந்த ஸ்பேஸ் நம்ம கீழே பார்த்த ஸ்பேஸ் இங்கேருந்து பார்க்க முடியுது. ஸோ இந்த வீட்டை பற்றின மற்ற டீட்டெயில்ஸ் ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். சென்னை சரௌண்டிங்கில் ப்ராப்பர்ட்டி பார்த்துட்ருக்கவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நம்ம சேனலில் ப்ராப்பர்ட்டி அமையும். தேங்க்யூ.